Hello everyone, welcome to our channel. India. இப்போ இதுவரைக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் இதனுடைய விலை உயர்வு, தட்டுப்பாடு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது இந்த சமையல் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கே தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம் ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறதுல அதிகமாகவே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த பாம் ஆயிலில் வந்து 50% யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்தோனேஷியா ஒரு முக்கியமான தடையை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய நாட்டில். அதாவது இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு அங்கே இப்போ தேவை அதிகரிப்பு காரணத்தினாலும், மேலும் உற்பத்தி பிரச்சனை ஏற்பட்டிருக்க காரணத்தினாலும் பாம் ஆயிலை மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்தியா கடுமையாகவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உலகளவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம் ஆயில் சமையல் எண்ணெய் உற்பத்தியில் முன்னணி வகிக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்தோனேஷியா. ஸோ இப்போ இவங்க வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு. இப்போ இவங்களுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி குறைவு அப்படிங்கிறதுனாலையும், உள்நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறையினாலையும் இந்த பாம் ஆயில் ஏற்றுமதி அப்படிங்கிறது வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து தடை விதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம் ஆயில் இறக்குமதி அப்படிங்கிறது, அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா தான் வந்து 50% இந்தியாவினுடைய இறக்குமதியில் 50% யார்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னா இந்தோனேஷியா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அந்த எண்ணெயினுடைய விலையானது ரொம்ப அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு, மேலும் தட்டுப்பாடும் நிலவக்கூடும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேவை அதிகரிப்பு, உற்பத்தி குறைவு, ஸோ இதை தான் வந்து இப்போது இந்த காரணங்களால் தான் உலகம் முழுவதுமே வந்து சமையல் எண்ணெயினுடைய விலை கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு கடுமையான ஒரு உயர்வை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர், இப்போ உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, சூரியகாந்தி எண்ணெய், இது எங்கேருந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன்லேருந்து தான் வந்து இம்போர்ட் ஆகுது. அங்கே தான் அதிக அளவு வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே அந்த உற்பத்தி அப்படிங்கிறது செய்ய முடியலை, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் வந்து ரஷ்யா மேலே நிறைய பொருளாதார தடைகளை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய காரணமாகவும் இந்த எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூரியகாந்தி எண்ணெயும் இதனால் தட்டுப்பாடு நிலவி, மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அந்த டிமாண்ட்னால ப்ரைஸும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோயாபீன் எண்ணெய் அப்படிங்கிறது, ஸோ இதுவுமே வந்து சமீப காலமாகவே இதனுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வறட்சியான சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரேசில், அர்ஜென்டினா, பராகுவே இந்த மாதிரியான நாடுகளில் தான் வந்து இந்த சோயா எண்ணெய் அப்படிங்கிறத அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆனால் இப்போ அதனுடைய அளவு அப்படிங்கிறது 9.4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடந்த 6 வருடங்கள்லையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைவான உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் இப்போ உலகளவில் இன்னொரு ஒரு முக்கியமான சமையல் எண்ணெயாக பயன்படுத்தக்கூடிய இந்த பாம் ஆயிலுடைய உற்பத்தியிலையும் இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் தான். இப்போ இந்தோனேஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்கிற பட்சத்தில் நம்ம மலேசியா கிட்டேருந்து வாங்கலாம்னு பார்த்தாலும் கூட இப்போ மலேசியாவில் என்ன சிக்கல் அப்படின்னா ஏற்கனவே அவங்க பல நாடுகளோட சில கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த எண்ணெய்களை வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியா போய் இப்போ மலேசியா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுமே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ இந்தோனேஷியாவுடைய அரசு இந்த பாம் ஆயில் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலையையும் கணிசமாக உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் மட்டுமே பாம் ஆயில் மீதான அந்த சில்லறை விலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தளர்த்திருக்காங்க, அதாவது உச்சவரம்பை தளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்றுமதியாளர்களை பொறுத்தளவுக்கு 30% உள்நாட்டு சந்தை விற்பனை கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. இப்போது ஏற்றுமதி வரியையும் இப்போ இந்தோனேஷியா கணிசமாக ரொம்ப உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $175 இருந்து $375 ஆக உயர்த்தியிருக்காங்களாம்.
இந்தோனேஷியாவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 8.3 மில்லியன் டன் ஃபார்ம் ஆயில இந்தியா இறக்குமதி செய்யுது. இது இந்தியாவினுடைய மொத்த ஃபார்ம் ஆயில் இறக்குமதியில் 50% மட்டும்தான் இது. ஆனால் இந்த 50% யார்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு தடை இந்தோனேஷியாவில் விதிக்கப்பட்டிருக்குங்கக்கூடிய இந்த சூழலில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்தியா தான். 15 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆயிலுடைய டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 2350 ரூபாயாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்லறை விற்பனை இருக்கும் இல்லையா, அதுக்கே வந்து ஒரு லிட்டருக்கு 30 ரூபாய் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறக்குமதி வரியை நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17.5% இருந்து 12.5% குறைச்சிருக்காங்க. இதனால் அதனுடைய விலை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு அமைப்பினுடைய தலைவர் அதுல் சதுர்வே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஏற்கனவே சமையல் எண்ணெயினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக உயர்ந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற அந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெயினுடைய சப்ளை அப்படிங்கிறது 2 லட்சம் டன்னில் இருந்து 1 லட்சம் டன்னாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சூரியகாந்தி எண்ணெயினுடைய விலையும் ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆயில் ஏற்றுமதி அப்படிங்கிறது இந்தோனேஷியா வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், அதுக்கு கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மத்திய அரசு உடனடியாக இந்தோனேஷியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தகுந்த ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் ஆகட்டும், இல்லை ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய கிரைசிஸ் ஆகட்டும், எங்கே எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள் இந்த மாதிரியான நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி சூழலில் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மேலும் சில பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதனால் கடுமையான விலை உயர்வு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நோக்கி நம்ம உலகம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி மாறப்போகுது, எவ்வளவு சீக்கிரம் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல, இனி வரும் காலங்களில் பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.